வான்மலரின் இனியனல் வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தியான வசனம் அப்படியானால் நீ தேவகுமாரனா என்று கேட்க அவர் நீங்கள் சொல்லுகிறபடியே நான் அவர்தான் என்றார் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் எழுபதாம் வசனம் தேவகுமாரன் நானே திருமறை கடவுளை ஒரு தகப்பனாக காட்டுகிறது அவர் அனைவருக்கும் தந்தையானவராகவே இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவும் கடவுளை தந்தையாகவும் தன்னை அவரது குமாரனாகவும் கூறுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு பனிரெண்டு வயதான போது அவரோடு அவர் பெற்றோர் எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார்கள் அங்கு அவரை காணாது அவரது பெற்றோர் தேடி அலைந்தனர் பிறகு அவர் எருசலேம் தேவாலயத்தில் வேதபாரகர் நடுவில் இருப்பதை கண்டனர் இயேசு தனது பெற்றோர்களிடம் நான் என் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டியவன் என்று உங்களுக்கு தெரியாதோ என்று வினவினார் கடவுளை தன் தந்தை என்றார் இயேசு ஞானஸ்நானம் பெற்றபோதும் அவர் மறுரூபமடைந்த நிகழ்வின் போதும் பிதாவாகிய கடவுள் பகிரங்கமாக இவர் என் நேசகுமாரன் என்று அறிக்கையிட்டார் தந்தையாகிய கடவுளைப் பற்றி மேலும் இயேசு கிறிஸ்து கூறுகையில் தந்தையைத் தவிர எவனும் குமாரனை அறியான் என்றார் இயேசுவை தேவகுமாரனாக நம்பி ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு தான் தந்தையோடு இருப்பதாகவும் என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்றும் திட்டவட்டமாக போதித்தார் கடவுள் தந்தையாக இருக்கிறபடியால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தன் வழியே தகப்பனிடமிருந்து எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இவரையே தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்வோம் நம்புவோம் இந்த நம்பிக்கை நமது வாழ்விற்கு போதுமானதாக இருக்கிறது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் என்றும் நமக்கு கிடைப்பதாக ஜபம் அன்பு தந்தையாகிய கடவுளே உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி அவர் வழியாக எங்கள் வாழ்வை காத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி மறு ரூபமடைந்த நிகழ்வில்